வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரி பயணத்தில் உறுதியாக கடந்து வந்தாலும் அவங்களுடைய சீட்டு கட்டால் அடுக்கப்பட்ட கட்டிடங்கள் தகர்ந்து விழுந்துட்டே இருக்கு. பலரும் 200 நாள், 300 நாள், 400 நாள், அப்புறம் படப்படன்னு முதல்ல இருந்து இப்படியே போயிட்டு இருக்கு காலங்கள். இதுக்கு நாம் ஊக்கமளித்து கிட்டத்தட்ட 1500 வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு. அப்போது அதிலிருந்து மீள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் சுவாமி சிவானந்தர் தமிழகத்திலிருந்து இமயமலை சென்று உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை பரப்பிய ஒரு மிகப்பெரிய யோகி, உலகம் முழுமைக்குமான பிரம்மச்சரியத்தை மிக அருமையாக விவேகானந்தரை போல எடுத்து கூறிய ஒரு யோகி சுவாமி சிவானந்தர். அவர் தமிழில் எழுதிய புத்தகங்கள் பல இருக்கு. அதில் வந்து நம்ம வைராக்கியம் பயிற்சிகளில் உறுதியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகத்தை நான் வந்து படிக்கிறேன். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் முன்னாடி எழுதுனது. சில வார்த்தைகள் கோர்வைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு பொறுமையாக படித்து உங்களுக்கு அப்படியே விளக்கமும் கொடுத்துட்டு வரேன். இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது மிக அபரிமிதமான வலிமை, மன வலிமை கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் நீங்கள் டோட்டலாக உங்களுடைய மைண்ட் செட்டே மாறிடும். இந்த புத்தகத்தில் பல கதைகள் வரும், அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ட்டு வரும். ஸோ நான் அதை அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே எல்லாம் உள்ள இறைவனும் சிதன சிவானந்தருடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரும் நம்முடைய சித்தர்கள் வழியில் வந்தவர் தான். நம்முடைய சித்தர்களின், அதாவது பத்திரகிரியார் மற்றும் பட்டினத்தாரின் வழிகளை ஆழமாக தொட்டு வர்ற மிகப்பெரிய யோகி அப்படிங்கிறதுனால நம்முடைய திருமூலரின் கான்செப்ட் அப்படியே வரும். ஸோ அதனால் நான் அந்த அவருடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் என்னுடைய நம்முடைய குழுவின் முயற்சியினால் வந்து பல புத்தகங்களை நம்ம தமிழ்படுத்தி யூடியூப்ல கூட வெளியிட்டிருந்தோம். அது எல்லாமே நம்முடைய தவயோக இணையதளத்தில் கொடுத்துருப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு படிச்சுட்டு வரேன். வாழ்க வளமுடன். உங்களுடைய ஆதரவை பொறுத்து இது போல பல புத்தகங்களை நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ நான் வரிசையாக படிச்சுட்டு வரேங்க. வைராக்கியம் எனும் அந்த புத்தகம். இந்த நூல் அரிதான ஒன்று. என்னுடைய பல நூல்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள் மற்றும் பிற எழுத்துக்களிலிருந்து தொகுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நூலின் முழுமை கருதி புதிதாக சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நூல் சந்தோஷம் உள்ளே இருக்கிறது, வைராக்கியம் என்பது என்ன, உலக வாழ்க்கையின் துயரங்கள், சரீரம், பெண், உலகம், வைராக்கிய சதகத்தின் சாரம், தெய்வீக ஊக்கம் அளிக்கும் கதைகள் என 8 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சந்தோஷம் உள்ளே இருக்கிறது என்ற அத்தியாயத்தில் அனைத்து மனித முயற்சிகளுக்கும் இயக்கும் நோக்கமான சந்தோஷம் என்பது உலகின் விரைந்தழியக்கூடிய பொருள்களில் இல்லை. ஒருவனின் அந்தராத்மியாகிய அல்லது உள்ளிருக்கும் ஆத்மா, உயிர் அல்லது பிரம்மத்திலேதான் இருக்கிறது. சிற்றின்ப அன்பு அனுபவங்களினால் நீ பெறும் கனநேர இன்பம் கூட ஆன்மீகத்தின் பேரின்பத்தின் ஒரு பிரதிபலிப்பே. உண்மையாக நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை கடவுளிடமிருந்து அல்லது உன் இதய பீடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆன்மாவிலிருந்தே பெற முடியும். சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறேங்க. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நமக்குள்ளாக ஆழ்ந்து ஆன்மாவில் நிலைக்கும் போது கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். வெளியில் இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து சிற்றின்பத்தை நோக்கி நம்ம போகிற அந்த சந்தோஷமானது வந்து நம்முடைய ஆன்மாவில் நிலைக்கும் சந்தோஷத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான். உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது வெளி விஷயங்களில் ஓரளவு இருந்தாலும் அது நம்முடைய பேரானந்தத்தில், நம் ஆன்மாவில் நிலைக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இன்பத்தில் ஒரு சிறு சிறு துணுக்குகள் தான் வெளி உலகத்தில் இருக்குது. அது நிரந்தரமானதாக இல்லை. வெளி உலக இன்பங்கள் விரைவில் அழிந்து விடுவதாக இருக்கிறது. ஆச்சுங்களா, உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளாக நிலைப்பதிலேயே இருக்கிறது அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். வைராக்கியம் என்பது என்ன என்ற அத்தியாயத்தில் வைராக்கியம் என்றால் வீட்டை விட்டு வெளியேறி போய்விடுவதோ, வாழ்க்கையின் கடமைகளையும் பொறுப்புகளையும் தட்டி கழித்து விடுவதோ அல்ல. ஆனால் இது முற்றிலும் உள்நிலை. பல்வேறு ஆடம்பரங்களுக்கும் இடையில் இவ்வுலகில் வசித்து கொண்டிருக்கும் ஒருவன் கூட அமைதியான ஆன்மாவாக விளங்கலாம் என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இந்த அத்தியாயம் வசதி கருதி சிறு சிறு தலைப்புகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது. அத்தனையும் பயனுள்ளவை, சுவையானவை,
தலையிலிருந்து விடுபடுவதற்காக ஆசைகளை துறக்க வேண்டியதன் அவசியம், வைராக்கியத்தின் விதங்கள், அதன் பல்வேறு நிலைகள், அதை வளர்ப்பது எப்படி, நிவிருத்தி அல்லது துறவு மார்க்கம், வைராக்கியம் எது, வைராக்கியம் அல்லாதவை யாவை, இன்னும் இது குறித்த பல விஷயங்கள் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன. நான் இந்த புத்தகத்தில் இருக்கிற நம்முடைய சிவானந்தர் எழுதிய முன்னுரைகளை தான் நான் படிக்கிறேன். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முன்னுரை படிக்கும்போது தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ சிவானந்தர் சொல்கிறாரு, வைராக்கியமாக இருக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பல பகுதிகளாக பிரித்து மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் விளக்கம் இருக்குது. நம்ம எல்லாமே வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். உலக வாழ்க்கையின் துயரங்கள் என்பது பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் தலைப்பு. அறியாமையே எல்லா துயரங்களுக்கும் காரணம் என்பதை மூளை உணர வேண்டும். இந்த சுய ஞானத்தை எட்டிவிட்டால் வாழ்க்கையின் துயரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். மனைவி, மக்கள், சொத்து எல்லாவற்றையும் ஒருவன் துறக்கலாம். ஆனால் பெயரையும் புகழையும் துறப்பது மிகவும் அரிதானது. உண்மையான உன்னதமான ஆன்மீக நிலையின் பாட்பட்டது. சுய ஞானத்தை எட்ட இத்தகைய துறவு மிகவும் அத்தியாவசியமானது. ஆசிரமங்கள் கட்டுவதையும் சிஷ்யர்களை உருவாக்குவதையும் நான் கண்டித்துள்ளேன். ஏனெனில் இந்த காலத்தில் பல நல்ல சாதகர்களுக்கு நேரிடுவது போல யோக பயிற்சிகள் என்ற இலக்கை எட்டுவதற்கு தோல்வி ஏற்பட இது பிரதான காரணமாகி விடுகிறது. வாழ்க வளமுடன். இது நமக்கு முக்கிய தேவை ஆச்சுங்களா. சிவானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், அப்போது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணுறேன் பேர்வழி அப்படின்ட்டு ஆசிரமங்களை உருவாக்கி கூட்டத்தை சேர்த்திட்டு அதனால ஏற்படுற சிக்கல்கள் இந்த காலத்தில், அது கலிகாலத்தில் ஆச்சுங்களா, என்னென்னலாம் வருது. அப்போது இது நம்முடைய பிரம்மசூரிய கம்யூனிட்டிக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை உபதேசமாக இந்த இதில் வரும். ஸோ நம்ம அதையும் போக போக பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது நான்காவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரீரம் பற்றி கூறியிருக்கார். சரீரம் மீது பற்று வைத்திருப்பதே துயரங்களுக்கும் தலைகளுக்கும் காரணம். பாருங்கள், உடம்பு மேலே பற்று வச்சிருக்கிறது துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம். அந்த பற்றுதலும் கூட உண்மை நிலை அறியாததன் காரணத்தினால்தான் ஏற்படுகிறது. ஒருவனுக்கு தன் சரீரத்தின் மீது பற்று உண்டானால் சிற்றின்பங்கள், இச்சைகள், கோபம், பேராசை, கவலை, ஆவல், இன்னும் எத்தனையோ துயரங்கள் அதன் தொடர்ச்சியாக வரும். இந்த சரீரத்தை மறுப்பதன் மூலம் அதை வேரிலேயே வெட்டி எறிந்துவிட்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டால் அனைத்து துயரங்களும் கவலைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஆக சரீரத்தை உதவாது என்று ஒதுக்கிவிட்டு அதன் சின்ன சின்ன இன்பங்களை வந்து பெருசாக நினச்சிட்டு அதில் வர்ற கெமிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேயே சிக்கி சீரழியாமல் நம்முடைய ஆரம்பமும் முடிவும் ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சுங்களா. இந்த கூட்டிலிருந்து நம்ம அதில் வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இது இந்த கூடு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் எதையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் சிவானந்தர் அதை பற்றியும் மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். நம்ம போக பார்க்க போகிறோம். அடுத்த அத்தியாயம் பெண்ணை பற்றி பேசுகிறது. ஆண்களின் பார்வையில் பெண்கள் எங்கெங்கு கண்டிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களின் பார்வையில் ஆண்களும் கண்டனம் செய்யப்படுகிறார்கள் என்பது போதித்துள்ளது. அதாவது நம்ம எப்படி வந்து பெண்கள் வந்து நம்முடைய ஆன்மீக பாதைக்கு வந்து தடங்களாக இருக்காங்க, தடையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோமோ அதே தான் பெண்களுக்கும் ஆப்போசிட். அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஆண்கள் வந்து அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடைகளாக இருக்காங்க ஆச்சுங்களா. ஸோ எல்லாவற்றுக்குமே முக்கிய காரணம் ஆணோ பெண்ணோ இல்லை, அவங்களுக்கு உள்ளாக இருக்கிற லஸ்ட். அதை அழிப்பது, அதை அழிப்பதற்கு அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண் அப்படின்னு மிக அருமையான டாப்பிக்கில் சொல்லியிருப்பார். அதையும் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, இந்த சரீரத்தை கொண்டு இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். இந்த இலக்கை மறந்துவிட்டு உண்மை பாதையிலிருந்து விலகி செல்வதானது ஒரு மனிதனை பொறுத்தவரை மிகவும் முட்டாள்தனமானது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணுடன் பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது குழந்தைகளிடம் பற்று ஏற்படுகிறது, பிறகு செல்வத்தின் மீது, அதை தொடர்ந்து இப்படியே நீண்டு கொண்டே போகிறது. ஆக பிறப்பும் இறப்புமாகிய சக்கரம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. மேலும் பெண்ணிடம் ஆண் கொள்ளும் அன்பு, ஆணிடம் பெண் கொள்ளும் அன்பு முற்றிலும் சிற்றின்பத்தின் பாட்பட்டதே, இது உண்மையானதல்ல. எனவே இத்தகைய அன்பை கண்டிப்பது நியாயமானதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒரு பெண் மீது பற்று வந்தா, அடுத்தது அந்த அந்த பெண்ணால் பிறந்த
அதற்கு காரணமாக நாம் இருந்தாலும் அந்த பெண்ணால் பிறந்த குழந்தைகள் மீது அபரிமிதமாக பற்று ஏற்படுகிறது. அந்த பற்று என்னாயிரும், பொருளாதார நோக்கத்திற்கு பின்னாடி ஓட வைக்கும் அந்த பற்று. ஸோ இதுதான் ரீசன், ஒரு பெண் மேலே பற்று, அந்த பற்று வந்து அந்த பெண் வழியாக வந்த குழந்தைகள் மீது பற்று, அந்த குழந்தைகள் மேலே பற்று அபரிமிதமான பற்று வரும்போது அப்போ அந்த குழந்தைகளுக்காக பொருளாதார நோக்கத்தில் ஓடுவது. இது பிறப்பு இறப்புன்னு இது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது நம் வாழ்க்கையில் என்ன பிறப்பின் நோக்கம், தி அனிமல்ஸை விட எந்த விதத்தில் நம்ம பெருசாக போயிடுவோம், இப்போ இந்த சுழலில் சிக்கிக்குவோம், அதனால இந்த இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டனம் செய்வது நியாயமானதே அப்படின்னு சிவானந்தர் சொல்கிறாரு. நான் வரிசையாக படிச்சுட்டு வரேங்க. உலகம் என்பது 6வது அத்தியாய தலைப்பு. மனிதன் அறியாமை காரணமாகவே தான் வாழும் இந்த உலகை நிரந்தரமான உண்மை என்றும் அதற்கு அப்பால் வேறு எதுவும் இல்லை என்றும் நம்புகிறான். எனவே எல்லா விதமான சிற்றின்பச் செயல்களிலிருந்தும் அவற்றின் சந்தோஷத்தை பெறுவதற்காக ஈடுபடுகிறான். இந்த உலகம் அநித்தியமானது, இதற்கும் மேலாக உன்னதமானதொரு சந்தோஷம் இருப்பது, உயர்ந்த பேரானந்தத்தை உணர்வது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. வஸ்துக்களின் சந்தோஷத்தை பெறும் நோக்கில் அவன் பல கஷ்டங்களை, சித்திரவதைகளை, சோதனைகளை சந்திக்கிறான். அப்படியும் அது அவற்றிலிருந்து அவன் சிற்றின்ப சந்தோஷத்தை, சிறிதும் சந்தோஷத்தை பெறவில்லை. பெயர்களும் வடிவங்களும் கொண்ட இந்த உலகமானது பொய்யானது, அனித்தியமானது, மறையக்கூடியது. கடவுள் அல்லது ஆன்மா மட்டுமே உண்மையானது, பேரானந்தமானது. ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முயல வேண்டும். அவன் விரும்பும் சந்தோஷத்தை அதிலிருந்து பெற வேண்டும் என வாசகர்களுக்கு உணர்த்த முயன்றுள்ளேன். வாழ்க வளமுடன். பாருங்களேன், இந்த உலகத்தின் நிலையாமை பற்றி மிக தெளிவாக உலகம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக விளக்கியிருப்பார். நான் அதையும் நம்ம வரிசையை அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த அத்தியாயம் வந்து வைராக்கிய சதகத்தின் சாரம். இந்த அத்தியாயத்தில் பத்ரஹரி அதாவது பத்ரஹரியாரின் வைராக்கிய சதகத்தின் சாரத்தை சுருக்கமாக தந்துள்ளேன். யோகம் அல்லது வேதாந்த சம்பந்தமான ஒவ்வொரு நூலையும் பெற இயலாதவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 8வது அத்தியாகியமாகிய தெய்வீக ஊக்கமளிக்கும் கதைகளில் வாசகர்களின் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆழமான வைராக்கியத்தை உண்டாக்கக்கூடிய பழங்கால இந்தியாவின் பெரும் துறவிகளின், யோகிகளின் சில கதைகள் இடம்பெற்றுள்ளன. இதை பற்றி இந்த நூலைப் போல இதுவரையில் எத்தகைய ஒரு நூலிலும் வெளிவரவில்லை என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இது என்னுடைய உறுதியான நம்பிக்கையும் கூட. அதனால் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 8 பாகங்களாக பிரித்து பல்வேறு விதங்களில் பிரித்து மிக அருமையாக, மிக மிக சிறப்பாக வைராக்கியம் அப்படிங்கிற புத்தகத்தை சிவானந்தர் அருமையாக படைச்சிருக்கார். அதை நம்ம வந்து அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1938 ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸ், இப்போ 23 இருக்கும், 38-90 வருடங்களுக்கு முன்னால் சிவானந்தர் அருளி பொக்கிஷம். இதை நம்ம வரிசையை படிச்சுட்டு வருவோம். அந்தந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சாதாரண தமிழில் நம்ம விளக்கம் கொடுத்துட்டே படிச்சுட்டு வர போகிறோம். இறைவனே சிவபெருமானே வழிகாட்டட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 1. அதில் சந்தோஷம் உள்ளே இருக்கிறது, அதாவது நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறது அப்படின்னு சிவானந்தர் விளக்கிய புத்தகத்தின் பாகங்களை மிக அருமையாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். மனிதன் இன்பத்தை விரும்புகிறான், அவன் துன்பத்தை வெறுக்கிறான். தான் விரும்புகிற இன்பத்தை விஷய வஸ்துக்களில் பெறுவதற்காக அவன் படாத பாடுபடுகிறான். பாவம், மாயையிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாத வலையில் அகப்பட்டு கொள்கிறான். பரிதாபகரமான மனிதன். இருந்தாலும் காலத்தால் கட்டுப்பட்ட இந்த வஸ்துக்கள் நிலையில்லாதவை, அழியக்கூடியவை என்று அவனுக்கு தெரியாது. மேலும் அவற்றிலிருந்து தான் நாடிய சந்தோஷத்தை பெறுவதும் இல்லை. இந்த உலகம் பூரணமானது அல்ல, வாழ்க்கை அநித்தியமானது. உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் டெலிபோனில் பேசிவிட்டு சாப்பிடுவதற்காக மாடிப்படி ஏறுகிறார். என்ன பரிதாபம், ஏறும்போது மாடிப்படிகளில் மேல் இறந்து போகிறார். இதை போன்ற சம்பவங்கள் அசாதாரணமானது அல்ல. வஸ்துக்களில் சிறு அளவு இன்பம் கூட கிடையாது, ஏனெனில் அவை உயிரில்லாதவை, ஜடம். இந்திரிய இன்பம் கூட ஆன்மீக ஆனந்தத்தின் பிரதிபலிப்பே. எவ்விதம் வறண்ட எலும்பை கடிப்பதன் மூலம் தன் வாயிலிருந்து வரும் இரத்தத்தை நாயானது அந்த எலும்பிலிருந்து வருகிறது என்று புத்தியில்லாமல் தவறாக நினைக்கிறதோ, அதே போல லௌகீக புத்தியுள்ள மக்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையில் அடையும்
இன்பங்கள் வஸ்துக்களிலிருந்து வருகின்றன என்று அறிவின்மையால் நினைக்கிறார்கள். பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் இப்போது உலக விஷயங்களையெல்லாம் நம்ம பெருசாக, இப்போது ஒரு கார் வாங்கிட்டா சந்தோஷம், ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம், அப்போ வெளி உலக பொருள்களிலிருந்து நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த பொருள்களிலிருந்து தான் நமக்கு சந்தோஷம் வருதா? ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கிற எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்தந்த பொருள்கள் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறதா அப்படின்னா, சந்தோஷம் உண்மையில் நமக்குள்ளிருந்து தான் வருது. ஆச்சுங்களா, நம்முடைய கெமிக்கல் ரியாக்ஷன், நமக்குள்ள எனர்ஜி இருந்தால், நமக்குள்ள ஆற்றல் இருந்தால் தான் அந்த சந்தோஷம் நமக்குள்ளே பெறப்படுதே ஒழிய, வெளியில் இருக்கிற பொருள் ஒரு தூண்டும் பொருளாக தான், ஜட பொருளாக தான் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ வெளிப்பொருள்களை அதை அடைவதற்கும் அந்த தூண்டுதலை நோக்கி ஓடுறக்குமே அளவாக இருக்குது. அப்போ நமக்குள்ள நம்ம வந்து இந்த சிற்றின்பங்கள் கூட, உதாரணத்திற்கு காம இன்பங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட ஆன்மீக இன்பத்தின் சின்ன பிரதிபலிப்பு தான். இப்போ எப்படி கடலில் பாலைவனத்தில் நம்ம நடந்து போகையில் பாலைவனத்தில் தெரிகிற காணல் நீர்னா என்ன, பெரிய ஆறு ஓடுற மாதிரி இருக்கும், ஓடி பார்த்தா ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி இன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் வீக்காகி ஐயோ இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோமே, இங்கே ஒரு இன்பத்தை இன்பம் முடிஞ்சிடும், நம்ம எனர்ஜி தான் போயிடும், எனர்ஜி போனது தான் இன்பமாக தெரியும். ஆச்சுங்களா, அப்போது எண்ட் ஆஃப் தி டே நம்ம பலவீனமாயிருப்போம். இந்த பழக்கம் வந்து தசை பதிவுகள் அப்படின்ட்டு மசில் மெமரி அப்படின்னு பதிவாயிறதுனால ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஏறும்போது திரும்பவும் அதிலே போய் போய் லாக் ஆகிட்டே இருக்கிறோம். ஸோ இது வந்து இதுலேருந்து விடுபடணும். அதுக்காக தான் இந்த வைராக்கியம் புக்கு படிக்கிறேன், நான் மேலே மேலே படிச்சுட்டே வரேன். வாழ்க வளமுடன். உன்னுடைய இதய குகையில் தேஜோமயமாக பிரகாசிக்கும் ஆன்மாவில் மட்டும் நீ அழியாத அளவு கடந்த உன்னதமான ஆனந்தத்தையும் சாந்தத்தையும் காண முடியும். ஆன்மா ஆனந்தமே வடிவானது. எப்படிங்க, உன்னுடைய இதய குகையில் தேஜோமயமாக பிரகாசிக்கும் ஆன்மாவிலிருந்து மட்டுமே நீ அழியாத அளவு கடந்த உன்னதமான ஆனந்தத்தையும் சாந்தத்தையும் காண முடியும். ஆன்மாவே ஆனந்தமே வடிவமானது. ஆன்மா ஆனந்தமே வடிவம். நமக்குள்ள நிலைச்சு தவத்துல சிவத்துல நிலைச்சு தவமாட்டுறது மட்டும்தான் ஆனந்தமே வடிவமானதை ஒழிய, நம் மற்ற எந்த விதத்திலும் ஆற்றல் விரயத்துக்குள்ள வெளியில போய் நம்ம இன்பத்தை அனுபவிப்பது நமக்கு உண்மையிலேயே பலவீனத்தை தான் கொடுக்கும். அதுல எந்த இன்பமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது மனசஞ்சலம், அதிருப்தி, அமைதியின்மை, இவை அரசர் கோடீஸ்வரர் எல்லோரிடமும் காணப்படுகிறது. உலக இன்பங்களின் உச்சியில் இருக்கும் போது கூட ஏதாவது ஒரு விதமான துன்பம், கஷ்டம், வருத்தம் இல்லாமல் இருப்பதில்லை. முற்றிலும் சந்தோஷமாயுள்ள ஒரு மனிதனை எனக்கு காட்டுங்கள், அவனுடைய இரண்டாவது மகனுடைய திருமண வைபவம் கொண்டாடப்படும் போது கொஞ்ச காலத்துக்கு முன் இறந்து போன முதல் மகனின் எண்ணங்கள் அவன் மனதை துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கும். இதயம் இடைவிடாது சுருங்கி விரிவது போல இன்ப துன்பங்களின் எழுச்சிகள் இடைவிடாது இருந்து கொண்டே இருக்கும்படி மனம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்பத்தின் சூழ்நிலையில் இருக்கும்போது அவை போய்விடுமோ என்ற பயம் உன் மனதில் ஏற்படுகிறது. இது இன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுக்கிறது. எப்படியாவது அந்த துன்பத்தை நீக்கினாலும் அது மறுபடியும் வியாதி அல்லது இறப்பு என்னும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் தலை காட்டுகிறது. செல்வத்தின் மூலமாகவும் அமரத்துவம் அடைய முடியாது. கிரியைகளாலும் செல்வத்தாலும் எதனாலும் அல்ல, ஆனால் தியாகத்தால் மட்டும்தான் அமரத்துவம் அடைய முடியும் என்பது உபநிஷங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. பாருங்களேன், இப்போ மனசு நிம்மதி இல்லாம வாழ்க்கையில பாருங்க, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்பம் துன்பம் கலந்ததா இருக்கும். அது அந்த இது எல்லாவற்றுக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலத்திலும் எல்லாருக்கும். இந்த வெளி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் முழுமையாக ஒரு ஆனந்தம் இன்போ அப்படிங்கிற முழு இன்போ எப்பவுமே சந்தோஷம், நான் ஒரு வீடு கட்டினா சந்தோஷம், ஒரு கல்யாணம் பண்ண அதெல்லாம் கிடையாது. எந்த இன்பத்துக்கு உச்சத்துக்கு போனாலும் அங்கே துன்பம் அதுக்கு மேலே வரும். அவர் உதாரணம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மகன் கல்யாணம் சொல்லியிருக்கும் போது முதல் மகனோட பையன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிற அந்த துன்ப எண்ணங்கள் வரும். அப்போ இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளாக இன்ப துன்பம் அப்படிங்கிற ஒரு
ஒரு தத்த கைத்தறி நாடா மாதிரி இன்பம் துன்பம் இன்பம் துன்பத்துக்குள்ள உழன்றுட்டேதான் இருக்கும். இது வெளியுலகத்தின் நிதர்சனமான உண்மை. அப்போ செல்வம் மூலமாகவோ அல்லது கிரியைகளின் மூலமாக, சில சகோதரர்கள் கிரியா யோகா கிரியா கிரியா அப்படின்னு கேட்டு, கிரியைனா செயல் தான், கிரியைகள் செய்வது அதாவது வேலைகள் செய்வதன் மூலமா உச்சகட்டமா செல்வம் சேர்த்துறது மூலமா முழுமையை அதையாச்சும் அடைய முடியும்னா முடியாது. ஆனா அதற்கு பதிலாக தியாகத்தினால், அதாவது அறுக்கிறதுனால, இது எனக்கு வேண்டாம் இது போது பற்று விடுறது ஆச்சுங்களா, தியாகத்தினால் ஒருவன் அமரத்துவம் அடைய முடியும். அதன் மேல இருக்கிற பற்றை துறப்பதன் மூலம் ஒருத்தன் அமரத்துவன் அடைய முடியும். அதுதான் துறவி, துறவுகள், துறவி அப்படின்றலாம் வந்து நம் முன்னோர்கள் மிக அருமையாக தேர்ந்தெடுத்து அந்த பேரின்ப பாதைக்குள்ள நுழையும் திறவுகோள் மாதிரி அதை உருவாக்கியிருந்தாங்க. அது மாதிரி தான் உபநிடங்களும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் இருக்கும். வாழ்க வளமுடன். வெறும் வஸ்துக்களை விட்டு விடுவது மட்டும் உண்மையான தியாகம் ஆகாது, அதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடையது என்னும் அகப்பற்று, மோகம், தேகப்பற்று, ஆசை முதலிய எல்லா பற்றுக்களையும் விடுவதே உண்மையான தியாகமாகும். நான் அதை சொல்லுவ பலமுறை, இந்த பக்கம் ஈசன் சிவன், இந்த பக்கம் உலகம், உலகம் உலகத்தில் இருக்கிற ஆசை பற்று கல்வி லொட்டு லொசுக்கு லவ்வு கிவ்வு எல்லாம் இருக்கு, இந்த பக்கம் ஈசன் இருக்கார். அப்போ நம்ம வந்து என்னதை தேர்ந்தெடுக்கணும், ஈசனை தேர்ந்தெடுக்கும் போது தான் அப்போ என்ன கிடைக்கும்னா உண்மையான தியாகம், அதுதான் உண்மையான தியாகமாக இருக்கும் அப்படிங்கிற மனதளவுலையும் மனதளவிலும் ஆச்சுங்க, மனதளவிலாயினும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வெறும் வஸ்துக்களை விட்டு விடுதல் மட்டும் உண்மையான தியாகம் ஆகாது, இதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடையது என்னும் அகப்பற்று, மோகம், தேகப்பற்று, ஆசை முதலிய எல்லா பற்றுக்களையும் விடுவதே உண்மையான தியாகமாகும். எல்லா பிறவிகளிலும் கிடைத்தற்கரியது மனித பிறவி, அதிலும் அரிது ஆண் சரீரம். மனித பிறவி அமரத்துவம் அடைய ஆசை பூரணமடைந்த சாதுவின் மேற்பார்வை இவை மூன்றும் கிடைத்தற்கரியன என்றும் கடவுள் கிருபையால் மட்டுமே கிடைக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. முற்பிறவிகளின் நல்வினை காரணமாக நல்ல புத்தியோடு கூடிய ஆண் சரீரம் பெறும் ஒரு மனிதன் அறியாமையால் தன் ஆத்ம அனுபூதிக்கு முயலாவிட்டால் அவன் தற்கொலை செய்து கொண்டவன் ஆகிறான். ஏனெனில் அனித்தியமான வஸ்துக்களை பற்றி கொண்டே அவன் தன் முடிவை அடைகிறான். பாருங்க எவ்வளவு உண்மைனா, ஒட்டுமொத்த பிறவிகளில் மனித பிறவி தான் தி எக்ஸ்ட்ரீம். நான் பல முறை இந்த பரிணாமத்தின் உச்ச வெளிப்பாடே மனித இனம் தான், அதில் உச்சகட்ட வெளிப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் சரீரம் தான். அதுதான் நம் முன்னோர்கள் பலருமே வந்து சொல்கிறது, குறிப்பாக இந்திய தேசத்தில் ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இது வந்து இறைவனை அடைவதற்கு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஆண் சரீரம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமரத்துவம் அடையணும், ஆன்மீக பாதையில் வெற்றி அடையணும், இறை பாதையில் போகணும், இறைவா 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 அவன் பாதையில் போகணும் அப்படின்னு ஆண் சரீரத்தில் பிறந்து இது போன்ற எண்ணங்களோடு, இது மட்டும் இல்லாமல் பூரணமடைந்த நம்ம தமிழ் தேசத்தில் தமிழ்நாட்டில் சித்தர்களின் வழிகாட்டுதல் எத்தனை எத்தனை இருக்குது. அப்போது பூரணமடைந்த அந்த சாதுக்களின் மேற்பார்வையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப அரிது ஆச்சுங்களா. சூப்பரான உடலில் பிறந்து அமெரிக்காவில் பிறந்த என்ன பையன் சொல்லுங்கள். அப்போது அந்த மாதிரி இந்த உடல் மேலே கொண்ட நம்ம பற்றே, நம்ம வெளி விஷயங்கள் சிற்றின்பங்கள் மேலே கொண்ட பற்றே நம்மை வந்து அழிச்சிரும் ஆச்சுங்களா. சிற்றின்பங்கள் மேலே, சின்ன சின்ன ஆசைகள் மேலே, இதிலே வச்சிருக்கிற பற்று நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி அழித்து விடும். அதுதான் சொல்கிறார், வஸ்துக்களை பற்றி கொண்டே அவன் தன் முடிவினை அடைந்து விடுகிறான் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். நான் ஏன் ஆன்மாவை உணர வேண்டும் என்ற நல்ல கேள்வியை நீ இப்போது கேட்கலாம். ஆத்மானுபூதி இறப்பு பிறப்பாகிய சம்சார சக்கரத்திலிருந்தும் அதனுடன் கூடிய துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறது. உபநிஷங்களின் அழுத்தமான முடிவை கேள். பாவத்தால் தீண்டப்படாததும் அழிவில்லாததும் துன்பம் பசி ஆகியவற்றிலிருந்து நீங்கியதும் நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்களோடும் கூடியதுமாகிய இந்த ஆன்மாவே நாடி அடைவதற்கு தகுதியானது. ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அதுவே. எவன் அந்த ஆன்மாவை நாடி சென்று தெரிந்து கொள்கிறானோ அவன் எல்லா உலக ஆசைகளையும் அடைகிறான், உலகங்களையும் அடைகிறான்.
அதான் விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்களேன், நான் ஏன் ஆன்மாவை அடையணும், ஏன் ஆன்மா எனக்குள்ளே நான் தவத்துக்கு ஏன் செய்யணும், எனக்கு என்ன தேவை, இவ்வளோ வெளி உலகத்தில் இவ்வளோ இன்பங்கள் இருக்கும்போது நான் ஏன் எனக்குள்ளே போய் என்னோடய ஆன்மாவை அடையணும் அப்படின்னா, அப்போது அந்த ஆன்மாவை நமக்குள்ளாக நம்ம அதை உணரும்போது நம்ம பிறப்பு இறப்புங்கிற தலையிலிருந்து விடுவிக்கும். இப்போ நமக்குள்ளாக நம்ம ஆன்மாவை உணர்வதுன்னு நம்ம சிவானந்தர் சொல்லுவது நம்முடைய உயிரை உணர்றது தான். ரொம்ப குழம்பிக் கொள்ள வேண்டியதில்லை. மனம் எழுந்து வெளியில் வருது இல்லைங்களா, தி மனசு எம்டினஸ்ஸாக இருக்கும்போது ஆன்மா தான், உயிர் தான். அப்போ எம்டினஸ்லேருந்து காந்தம் புறப்பட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவிலேருந்து வெளியில் வந்துடுறோம், வெளி உலகத்துக்குள்ளே வந்துடுறோம். நம்ம வாட்ச் டாக் சேலஞ்சு, பிளாக் போர்ட் மெடிடேஷனு, நம்ம பயிற்சிகள் எல்லாமே நம்முடைய ஆன்மாவை உணர்வதற்காகவே தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அப்போது ஆன்மாவை நாம் உணரும்போது பாவத்தால் தீண்டப்படாததும் அழிவில்லாததும் பசி துன்பம் தாகம் ஆகியவற்றிலிருந்து நீங்கியதும் நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்களோடும் கூடியதுமாகிய இந்த ஆன்மாவே நாடி அடைவதற்கு தகுதியானது. பாருங்களேன், நம்முடைய அந்த எம்டினஸ், அந்த தவநிலை, அந்த சிவநிலை தான் எதுக்கு தகுதியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தால் தீண்டப்படாது ஆச்சுங்களா, பியூர் எம்டினஸ், பாவத்தால் தீண்டப்படாது, அழிவே கிடையாது, துவக்கமும் அதுதான் முடிவும் அதுதான், பசி தாகம் அதுக்கு தேவையே இல்லை. அப்போது நல்ல எண்ணங்கள் நல்ல தீர்மானங்களோடும் கூடியதுமாகி இந்த ஆன்மா மட்டும்தான் நாடி அடைவதற்கு தகுதி ஆச்சுங்களா. மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அதுதான். வாழ்க வளமுடன். அடுத்தது, சாந்தோகிய உபனிஷத்தின் சொற்களை மறுபடியும் கேளுங்கள். அந்த அழியாதது பெரியது ஆனந்தமயமானது, சிறியது அழியக்கூடியது, அதில் ஆனந்தமே கிடையாது. ஆகையால் ஒருவன் அந்த அழியாததை அடைய ஆசைப்பட வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அமைதியற்று திருப்தியற்று சந்தோஷமற்று இருக்கிறான். நல்லா பாருங்க, எந்த வெளி உலகத்தில் நம்ம பார்க்குற மனிதர்கள் பாருங்க, இந்த உலகத்தில் அமைதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. தனக்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்று அவன் உணர்கிறான். ஆனால் அதன் தன்மை எப்படிப்பட்டது என்று அவனுக்கு தெரிவதில்லை. தான் விரும்பும் சாந்தத்தையும் அமைதியையும் பெற எத்தனையோ வழிகளில் முயல்கிறான். ஆனால் அவன் அடையும் புகழும் பெருமையும் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக வெறும் தோற்றம், உண்மையில்லாதவை என்று உணர்கிறான். அவற்றில் அவனுக்கு ஒருவித சந்தோஷமும் கிடைப்பதில்லை. பொய்யான பட்டங்கள், பத்திரங்கள், பெயர், புகழ், மரியாதை இவற்றை பெறுகிறான். மனம் செய்து கொள்கிறான். அழகான குழந்தைகளை பெறுகிறான். சுருங்க சொன்னால், எவற்றை பெற்றால் சந்தோஷம் அடைகிறோம் என்று நினைக்கிறானோ அவற்றை எல்லாம் பெறுகிறான். ஆனால் உண்மையான அமைதியும் சாந்தமும் பெறுவதே இல்லை. இதய குகையிலே, இதுக்கு விளக்கம் வேண்டியதில்லை, தெளிவாக சொல்லிட்டார், அடுத்ததுக்கு போயிடலாங்க. இதய குகையிலே என்றென்றைக்கும் அழியாத ஜோதியோடு பிரகாசித்து கொண்டிருக்கும் நமது கூட்டாளியாக நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய சிவத்தை மறந்திருப்பதே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அனுபவிக்கும் இவ்விதமான நிம்மதியின்மை, திருப்தியின்மை, சுகமின்மை போன்ற கஷ்டங்களுக்கு காரணம். அவ்வப்போது தோன்றும் சாதுக்கள், மகா புருஷர்கள், ஆச்சாரியர்கள், அவதார புருஷர்கள் இடையறாது இதை கூறுகிறார்கள் சரிங்களா. நீ உண்மையான ஆன்மீக ஆவலோடு அவனை பார்க்க விரும்பினால் அவன் உன்னை அன்போடு அணைத்து கொள்ள நீட்டிய கரங்களுடன் எப்போதும் தயாராக இருக்கிறான் சரிங்களா. சிறிது இன்பம் மிகவும் அதிக துன்பத்தோடு கலந்திருக்கிறது. ஆணோ இன்பம் 15 அணா துன்பத்தாரி, ஒரு அணா இன்பம், அந்த காலத்தில் அணா கணக்கு ஆச்சுங்களா, ஒரு அணா இன்பம் 15 அணா துன்பத்தோடு கலந்திருக்கிறது ஆச்சுங்களா. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமா ஒரு மாதம் ஒரு பெண்ணோடு நீங்கள் கூடி இன்பம் அனுபவிச்சா அந்த பெண் 10 மாதத்தில் கருவுற்று குழந்தையோடு வந்து விட்டால் அந்த ஒரு மாத இன்பம் உங்களை வந்து ஒரு பிறவியையே வாழ்க்கையில் சிக்க வச்சுட்றோம் கரெக்டுங்களா. எப்பாருங்க, அதை சொல்கிறார், ஒரு அணா இன்பம், ஒரு பைசா இன்பம் அப்படிங்கிறது 15 பைசா துன்பத்தோடு கலந்திருக்கிறது. துன்பம், பயம், கவலை ஆகியவற்றோடு கூடிய இன்பம் ஆச்சுங்களா, என்னதோட துன்பம், பயம், கவலை ஆகியவற்றோடு கூடிய இன்பம் இன்பமே ஆகாது ஆச்சுங்களா. இந்த ஓரணா இன்பத்தையும் நீ நன்றாக ஆராய ஆரம்பித்தால் அதிலும் கூட உண்மையான இன்பம் இல்லை என்று தெரிய வரும். ஏன்னா அதில் நம்முடைய எனர்ஜி தான் நம்ம லாஸ் பண்ணுறோம்.
நம்முடைய உயிர் நம்முடைய வாரிசுகளை தான் நம்ம இழக்கிறோம் என்பது தெரிய வரும். அது என்னமாயினும் குழந்தை பேராயினும் எந்த விதத்திலேனும் நம்முடைய ஆற்றல் தான் நம்ம விரையும் செய்கிறோம். அது இன்பமா நமக்கு தெரியுது. நாம் விரையும் செஞ்சு அதற்கு தண்டனையாக 15 துன்பங்கள் வந்து சேருகின்றன சரிங்களா. இது வெறும் மனதின் மயக்கம் கற்பனை என்று உனக்கு தெரிய வரும். ஏ மனிதா, விழித்துக்கொள், உன் கண்களை நன்றாக திறந்துகொள், விவேகத்தை வளர்த்துக்கொள். நீ அனித்திய வஸ்துக்களிடமிருந்து நித்தியமான இன்பத்தை என்றும் பெறவே முடியாது, பெறவே முடியாது, பெறவே முடியாது. அந்தராத்மியாகிய அல்லது உள்ளிருக்கும் ஆன்மா உயிர் அல்லது பிரம்மத்திலேதான் வஸ்து சம்பந்தமில்லாத நிரந்தரமான அழியாத அளவில்லாத ஆனந்தத்தை பெற முடியும். மறுபடியும் படிக்கிறேன். அந்தராத்மாவாகிய அல்லது உள்ளிருக்கும் ஆன்மா உயிர், உயிரும் சொல்லிட்டார், உள்ளிருக்கும் ஆன்மா உயிர் அல்லது பிரம்மத்துல தான், நமக்குள் இருக்கும் உயிர் அல்லது பிரம்மம் அல்லது சிவம் அல்லது ஆன்மா நமக்குள் இருக்கும் அந்த பூரண அமைதியில அந்த சிவ நிலையில மட்டும்தான் வஸ்து சம்பந்தம் இல்லாத பொருள்கள் மீது சம்பந்தமே இல்லாத. இப்ப நம்ம வாட்ஸ்அப் பண்றோம், எந்த எண்ணம் வந்தாலும் அதை நம்ம வந்து சின்னது பண்ணி அப்படியே அழிச்சிடுறோம். இங்கே வந்து அழிக்கல, அது சின்னது பண்ணி விட்டுடுறோம். அப்போது அது என்ன ஆகுதுங்க, நம்ம வந்து எந்த வஸ்துக்களோடு சம்மந்தமாகாமல் அந்த சிவநிலையிலேயே நம்மை நிலைநிறுத்திக்கிறது மட்டும்தான் வஸ்து சம்பந்தம் இல்லாத நிரந்தரமான அழியாத அளவிட முடியாத ஆனந்தத்தை பெற முடியும் ஆச்சுங்களா. அப்போது பலரும் சுகாதரம் சொல்கிறாங்க, அண்ணா நான் வந்து 100 பிரம்மச்சரியம் இருந்தேன், ஆனால் ஒரே ஒரு நாள் இந்த பிளாக் போர்ட் மெடிடேஷன் வாஜிடாக் மெடிடேஷன் நான் ஆழ்ந்து செஞ்சிட்ருக்கேன்னா பிரம்மச்சரியத்தில் இருந்த அளவிற்கான எனர்ஜி எனக்குள்ளே ஃபீல் ஆகுதுன்னா அப்படிங்கிறாங்க. யூஸ் பாருங்கள், அப்போது அவங்க எதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா அந்தராத்மாவாகிய உள்ளிருக்கும் ஆன்மாவை ஃபீல் பண்ணியிருக்காங்க, உயிரை ஃபீல் பண்ணியிருக்காங்க, பிரம்மத்தை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் எந்த வஸ்துக்களோடும் சம்மந்தம் இல்லாமல் நின்றுருக்கிறாங்க. அதனால நிரந்தரமான அழியாத அளவிட முடியாத ஆனந்தத்தை பெற முடியும். அது ஒரு நாள்லேயே அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு மாற்றங்களை கொடுக்கும். ஆகையால் சிறிதும் தயக்கமின்றி மற்ற எல்லா வெளி வஸ்துக்களையும் வெறு விட்டு பகவானுடைய பாதங்களை பற்றிக்கொள், வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். வைராக்கியம் ஆன்மீக பாதையின் திடமான அசைக்க முடியாத அடித்தளம். நான் திரும்ப படிக்கிறேன், திரும்ப திரும்ப படிக்கிற பதிய வச்சுக்கோங்க. ஆன்மாவில் நிலைக்கணும், உயிரில் நிலைக்கணும், தவத்தில் நிலைக்கணும், மனம் ஒடுங்கி தவத்தில் நிலைக்கணும். மற்ற எல்லா வெளி வஸ்துக்களையும் வெறுத்து விட்டு ஆச்சுங்களா, மற்ற எல்லா வெளி வஸ்துக்களையும் வெறுத்து விட்டு பகவான் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் அடி, அடி பிடிக்கிறோம், அடி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, சிவனின் அடி சிவனின் பாதம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அவன் அடி பணிந்தேனே அப்படிங்கிறாங்க. ஏன் படி அடி பண்ணிடுறாங்க, ஏன்னா அதுலேருந்து அடி பணிஞ்சு பிடிச்சிக்கணும். மேலே அதுலேருந்து எழுந்து வர்ற எல்லா வாசனைகளையும் விட்டு கொண்டே விடும்போது ஒரு வைராக்கியத்தோடு வெளியில் வரும் எல்லாவற்றையும் வைராக்கியத்தோடு ஒதுக்கி தள்ளும் போது மட்டும்தான் அதுதான் அடித்தளம். ஆன்மீக பாதைக்கான அடித்தளமே அந்த சிவத்தை நமக்குள்ளாக பிடித்து கொள்ளுவது தான் ஆச்சுங்களா. மனிதர்கள் ஏன் இந்திரிய இன்பத்தை நாடி அலைகிறார்கள், இன்பத்தை பற்றி அவர்களுடைய எண்ணம் என்ன, சமஸ்காரங்கள் அதே இந்திரிய போகங்களை காரியங்களை மறுபடியும் மறுபடியும் தூண்டுகின்றனவா என்ன, கேவலம் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் உட்பட்ட ஒரு ஜந்துவா மனிதன், தகுந்த பயனளிக்கக்கூடிய வழிகளால் அவன் பழைய சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்ள முடியாதா என்ன, அறியாமை காரணமாக வஸ்துக்களில் இன்பத்தை தேடி இங்கும் அங்கும் அலைகிறான் மனிதன், ஒரு சிறிய ரொட்டி துண்டு, கொஞ்சம் இனிப்பான ஆகாரம், ஒரு இளம் மனைவி, ஒரு மகன், கொஞ்சம் பதவி சக்தி, பகட்டிற்கு பேங்க்ல கொஞ்சம் பணம், இவை அவனுடைய மனதை இன்பமயமாக்கி சாந்தமடைய வைக்கின்றன. அவன் வேண்டுவது இவைதான். ஆன்மீக ஆனந்தம், இந்திரிய சம்பந்தமற்ற ஆனந்தம், அமைதி, ஆன்மீக புலங்காகிதம், ஆன்மீக ஞானம், இவை அவனுக்கு தெரியாதவை. அவன் இவற்றை வேண்டுவதில்லை. அதோடு மட்டுமல்ல, அவன் இவற்றை வெறுக்கிறான். உன்னதமான மேன்மையான பொருள்களை பற்றி பேசும் மனிதர்களையும் அவன் வெறுக்கிறான். புருஷோத்தத்தால் அல்லது தீவிர முயற்சியால் மனிதன் தன் பழைய சமஸ்காரங்களை மாற்ற முடியும்,
இதை நம்பு, அவன் கேவலம் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் அடங்கியவன் அல்ல, தன்னுடைய முடிவிற்கு அவனே தலைவன். திரும்ப படிக்கிறேன். அறியாமை காரணமாக வஸ்துக்களில் இன்பத்தை தேடி இங்கும் அங்கும் அலைகிறான் மனிதன். உண்மைதானே, இன்பமோ துன்பமோ அறியாமையினால வெளி விஷயங்கள்ல தான் இன்பம் இருக்குது அப்படின்ட்டு ஓடுறான், மனசு ஓடிட்டு இருக்கிறான். ஆனா சிறிய ரொட்டி துண்டு, கொஞ்சம் நேரத்துக்கு உணவு, அப்புறம் இனிப்பான ஆகாரம், ஒரு அழகான மனைவி, ஒரு ஒரு குழந்தை, கொஞ்சம் பேங்க்ல பணம், பதவி, கொஞ்சம் சக்தி, கொஞ்சம் ரெஸ்பெக்ட், மரியாதை, இது போது அவனுக்கு மனசை இன்பமாக்கி சாந்தம் அடைஞ்சு இது சூப்பர் லைஃப் அப்படின்ட்டு வாழ்றான். ஒருத்தன் வாடுறத பார்த்துட்டு இன்னொருத்தன் அதன் பின்னாடி ஓடுறான், ஒருத்தன் ஓடுறத பார்த்துட்டு இன்னொருத்தன் ஓடுறான், ஒருத்தன் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 10 லட்சம் பேர் பரிசு எழுதி 1000 பேர் பாஸ் ஆகுறாங்க, அந்த 1000 பேரை பார்த்துட்டு 10 லட்சம் பேர் போறாங்க ஓடுறாங்க, அதுதான் இன்பம், அதுதான் இன்பம். அப்போ அது என்ன அதுங்க, ஒரு விஷயத்து மேலே பலரும் போட்டி ஓடும்போது அங்கே எல்லா விதமான ஆற்றல் விரயங்களும் கேடுகளும் குழப்பங்களும் எல்லாம் வந்து 10 லட்சம் பேரின் வருத்தத்தில் 1000 பேர் சந்தோஷம். உலகத்தில் எங்க அமைதி இருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி இது இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி தான் அவன் வேண்டுவது இவைதான். அப்போ இதைத்தான் இப்ப வேண்டி ஓடுறான். ஆன்மீக ஆனந்தம் ஆச்சுங்களா, இந்திரிய சம்பந்தமற்ற ஆனந்தம் ஆச்சுங்களா. முதல் விஷயம் ஆன்மீக ஆனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஐம்புலன்களின் சம்பந்தம் இல்லாது, ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயங்களோடு தொடர்பில்லாது வர்ற ஆனந்தம் தான் உண்மையான ஆன்மீக ஆனந்தம். இந்திரிய சம்பந்தமற்ற ஆனந்தம் அமைதி, ஆன்மீக புலங்காகிதம், ஆன்மீக ஞானம், இவை அவனுக்கு தெரியாது. இவன் அவற்றை வேண்டறதும் இல்லை இந்த காலத்து, இந்த காலத்துல ரொம்ப மோசம் ஆச்சுங்களா, அதான் பாக்குறோம். அப்புறம் அதோடு மட்டுமல்ல அவன் இவற்றை வெறுக்கிறான், உலக மக்கள் இதை வெறுக்கிறான். உன்னதமான மேன்மையான பொருள்களை பற்றி பேசும் மனிதர்களையும் அவன் வெறுக்கிறான் ஆச்சுங்களா. ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க மேலே எத்தனை பேருக்கு வெறுப்பு, தூக்கிட்டு போய் உள்ளே ஓடணும் அப்படிங்கிறாங்க, மிரட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனை வருது, அது எல்லா காலத்துலேயுமே இருந்துட்டு. ஏன் அவன் வெறுக்கிறான், அவன் வந்து அந்த சிற்றின்பு இன்பங்கள் வந்து அவங்க பெரிய டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னு அவன் வெறுக்க ஆரம்பிச்சிட்றான் ஆச்சுங்களா. அப்போது புருஷார்த்தத்தால் அல்லது தீவிர முயற்சியால் மனிதன் தன் பழைய சமஸ்காரங்களை மாற்ற முடியும். எப்போ அதை மாற்ற முடியுங்க, ஒரு மனுஷன் புருஷார்த்தத்தால், புருஷார்த்தத்துனா என்ன, ஒரு மனுஷன் ஆம்பளையா இருந்தா, ஆம்பளையா இருந்தானே என்ன, பிரம்மசரியத்தில் இருந்தா, நீ ஆணா மாறுவது பிரம்மசரியத்தினாலதான், உண்மையான ஆணா மாறுவது. அப்ப புருஷார்த்தத்தாலும் ஒருவன் பிரம்மசரியத்தில் நிலைப்பதாலும் தீவிர முயற்சியாலும் ஒரு மனிதன் தனது பழைய பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும். சாதாரணமா மாற்ற முடியாது ஆச்சுங்களா. பிரம்மசரியத்தில் புருஷார்த்தத்தில் நிலைச்சு தீவிர முயற்சி செஞ்சு ஒரு மனுஷன் பழைய குழப்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். இதை நம்பு, அவன் கேவலம் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் அடங்கியவன் அல்ல, அவன் உங்களுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்கள் தான் தலைவன். உங்களால் கண்டிப்பா வெளிவர முடியும், பிரம்மசரியத்தில் நிலைக்க முடியல, இதுல சிக்கல் இருந்து வர முடியல, நினைக்காதீங்க, உங்களால முடியும், அவன் கூடவே இருக்கான். வாழ்க வளமுடன். இத்தகைய சஞ்சலமான சிக்கல்களுடைய உலக வாழ்க்கையில் அமைதியும் சாந்தமும் உடைய சில நேரம் வருகிறது. எவ்வளவு சிறிய நேரமாக இருந்தாலும் தற்காலிகமாக மனம் அந்த இந்த அசுத்தமான உலகியல் விஷயங்களுக்கு மேல் சென்று வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது, எதற்காக இருக்கிறது, இவ்வுலகத்தின் ரகசியம் என்ன என்பன போன்ற வாழ்க்கையின் உண்மையான உன்னதமான சில கேள்விகளை கேட்கிறது. பிறகு மனிதன் நான் யார் என்று மேலும் வாழ்ந்து யோசிக்கிறான். தீவிரமாக மேற்கொண்டு ஆலோசித்து உண்மையாக ஆராய்பவர்கள் அவ்வெண்ணங்களில் மூழ்கி விடுகிறார்கள். அந்த மாதிரிதான் ரமணர் ஆச்சுங்களா. அவன் மேலும் ஆராய்ந்து உண்மையை அறிய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பகுத்து அறியும் அறிவு உண்டாகிறது. பகுத்தறிவுனா என்ன, உலக விஷயங்களை பகுத்து ஆராய்வது ஆச்சுங்களா. பகுத்து ஆராய்வதற்கான உருவாக்கிய யோகிகளையும் குருமார்களையும் அதற்கான வழிமுறைகளையும் உடச்சு நாத்திகம் பேசுவது அல்ல. பகுத்தறிவுங்கிறது நம் பிறவியின் நோக்கத்தை பகுத்தறிந்து ஆராய்வது. அப்பப்ப பகுத்தறிவு உண்டாகிறது. அவன் வைராக்கியம், தாரணை, தியானம், உடல் தூய்மை, மன தூய்மை இவற்றின் துணை கொண்டு கடைசியாக உன்னதமான ஆத்ம ஞானத்தை பெறுகிறான். ஆனால் உலகியல் ஆசைகளும் பற்றும் நன்றாக படிந்திருக்கும் மனம் உள்ளவன் இவை யாவற்றில் இருந்தும் கவலையற்றவனாக ராகத்வேஷ விருப்பு வெறுப்புகளிலிருந்து இரண்டு மேகங்களால் இங்கும் அங்கும் இழுத்து செல்லப்பட்டு மறுபடியும் உலக விஷயங்களிலேயே உழன்று கடைசியாக சம்சார சக்கரத்தில் தள்ளப்படுகிறான். வாழ்க வளமுடன். நான் இது வந்து பாருங்க,
ஒன்று, சாதாரண நிலையிலேயே நம்ம யாரு, நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே தோணுது, தெரிஞ்சிருக்கு. அப்போ அது அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து போறவங்க வந்து உண்மையை உணர்ந்து தனக்குள் நிலைச்சு ஒரு யோகியாவே மாறிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள ஆழ்ந்து போக முடியல அப்படின்னா, இன்ப துன்பம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா அதுலயே உழன்று உழன்று சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்துல சிக்கிக்கிறாங்க. அதுக்குள்ள சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில லைஃப் லாங் பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல லாக் ஆயிருப்போம். அப்போ பற்று சிக்கல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. என்ன ஆச்சரியம், இவ்வுலகத்தில் எவ்வளவு அனித்தியமானது இந்த இந்திரிய வாழ்க்கை, உண்மைதானே? இந்த புலன்வெளி இன்பங்கள் எவ்வளவு அனித்தியமா இருக்கு. விஷய போகங்களில் நிலையின்மையையும் அத்துடன் கூடிய துன்பம், கவலை, கஷ்டம், வருத்தம், அகால மரணம் இவற்றை இடைவராது சிந்தித்து பார்த்தால் வைராக்கியம் சிறிது சிறிதாக வளர ஆரம்பிக்குது. எவ்வளவு நிரந்தரம் இல்லை, இன்பம் எவ்வளவு போலியானது. தின்னதையே தின்னுட்டு, பண்ணதையே பண்ணிட்டு, தூங்குறோம், எந்திரிக்கிறோம், என்ஜாய் பண்றோம், என்ன முடிவுதான் என்ன? அப்ப ஆற்றல் விரயமாகுது, பலவீனமாகுது, ஒரு ஒரு நாளும் மரணத்தை நோக்கி டங் 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 போயிட்டே இருக்கிறமே. இது நிரந்தரம் இல்ல, வாழ்க்கை முடிய போகுதப்பா. உன்னை 6 மாசமோ 1 வருஷமோ 10 வருஷமோ 50 வருஷமோ வாழ்க்கை முடிய போகுது. அப்போ வாழ்க்கை நிலை நிரந்தரம் இல்லைன்னு புரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியம் வளர ஆரம்பிக்கும். மனைவி, மக்கள், நண்பர்கள், சொத்து இவற்றின் பிரிவால் ஏற்படுவது தற்காலிக வைராக்கியம். ஆச்சுங்களா, ஒரு சகோதரர்கள்லாம் வந்து மெயில் அனுப்புவாங்க, என்னுடைய தந்தை போயிட்டாரு, என்னுடைய மனைவி போயிட்டாங்க, நான் நான் இதெல்லாம் இழந்துட்டேன், அப்போ வந்து நான் வந்து என்னை விட்டுட்டு என்னுடைய மனைவி போயிட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றது தற்காலிக வைராக்கியம். ஆச்சுங்களா, ஆனால் நிரந்தர வைராக்கியம் ஒன்று வரணும். இது உன் ஆன்மீக பாதையில் பெருசா உபயோகமா இருக்காதப்பா. உண்மையாக வேண்டுவது என்னவென்றால் விவேகம் அல்லது பகுத்தறிவால் உண்டான நிரந்தர வைராக்கியமே. அப்போ பகுத்து அறியணும், ஒரு இன்பம் வருது அது போலியா இருக்குது. அந்த அது போல இது போல இன்னொரு முறை போய் இன்னொரு குடும்ப ஒரு சகோதரர் வந்து குடும்ப வாழ்க்கையில் பெயிலீராயி அடுத்த திருமணம் அடுத்தது அதை விட பெட்டரா இன்னொரு பெண் நமக்கு வருவான்னு நினைக்கிறது. அந்த பெண் கிட்ட போய் சிக்கினாலும் இதே நிலைமைதான் கடைசியில். இது தொடருது. ஆக்சுவலி இந்த ஜாப் போயிட்டா இன்னொரு ஜாப் எங்கே போனாலும் அந்த இது அது நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாதப்பா. நமக்குள்ளே நிலைக்கிறது நிரந்தரம். தேவைகளுக்கு அளவாக ஓடலாம், ஆசைப்பட்டுக்கிட்டு ஓட வேண்டாம், வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள வேண்டான்ட்டு எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்தடுத்து போயிடலாங்க. எப்படி வெளிச்சத்தின் முன் இருக்க முடியாதோ அதே போல் இந்திரிய இன்பங்களோடு ஆன்மீக ஆனந்தமும் இருக்கவே முடியாது. ஆச்சுங்களா, இப்படி ஒரு லைட் சின்ன வெளிச்சம் ஏத்தினா ஒரு ரூம் பூரா இருள் ஓடிடுது பாருங்க. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன உடல் ஐம்புலன்கள் வழியாக இன்பங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கும் போது அந்த ஆன்மீக இன்பம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால் உலக வஸ்துக்களின் மீது தீவிர வெறுப்பை ஏற்படுத்திக்கொள். உலக பொருட்கள் மேல கொஞ்சம் வெறுப்பை உருவாக்கிக்கோங்க. வேண்டாம் 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 அப்படிங்கிற வெறுப்பை உருவாக்கிக்கும் போது எல்லா ஆசைகளையும் அறவே ஒழி. இந்திரிய வஸ்துக்களின் மேலிருந்து மனதை உள்ளுக்குள்ள திருப்பு. ஆச்சுங்களா, உள்ளுக்குள்ள திருப்பு. பிறகு உன்னிடம் வைராக்கியம் வளரும். இவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒரு மொபைல் போனை ஒழிச்சு கட்டிக்கிட்டாலே எவ்வளவோ மாற்றங்கள் வரும். மனசை புரிஞ்சுக்குவானா, பேசி வைப்போம். சரி, எப்படி வெளிச்சத்தின் முன் இருள் இருக்க முடியாதோ அதே போல இந்திரிய இன்பத்தோடு ஆன்மீக ஆனந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆச்சுங்களா, இந்திரிய இன்பத்தோடு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால உலக வஸ்துக்களின் மீது தீவிர வெறுப்பை ஏற்படுத்திக்கோங்க. மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெறுப்பு ஆயிக்கோங்க, விளைவிக்கோங்க. அப்படி எல்லா ஆசைகளையும் அறவே ஒழிக்கும் போது இந்திரிய வஸ்துக்களிலிருந்து மனசை உள்ளுக்குள்ள திருப்பி நமக்குள்ளாக நிலைநிறுத்தி உண்மையான வைராக்கியத்தை உருவாக்கி கொள்ள இயலும். ஆச்சுங்களா, உன் வாழ்க்கையை சிக்கல்கள் உடையதாயும் கடினமாயும் நீயே செய்து கொண்டிருக்கிறாய். இந்த சம்சார சகதியிலிருந்து நீயே அகப்பட்டு கொண்டாய். வேற யாரும் தெரியல, நீ தான் ஆசைப்பட்டுட்டு போய் சிக்கிட்டு இருக்கிற. நீயே தான் காரணம், வேற ஒருத்தருமே காரணம் கிடையாது. நீ உன் பந்தங்களை தினந்தோறும் அதிகப்படுத்தி கொள்ளுகிறாய். எளிமையான வாழ்க்கை மறைந்து விட்டது. அனாவசியமான பழக்கங்களும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்கும் வேலையின்மை என்பது ஒரு அதிசயமே கிடையாது. மக்கள் பஞ்சத்தால் மடிகின்றன. வியாபாரத்தில் மந்தம் ஏற்படுகிறது. எங்கும் ஒரே நிம்மதியின்மை. பூகம்பத்தால் சர்வ நாசம் ஏற்படுகிறது. மன விலக்கு நீதிமன்றங்கள் அதிகரிக்கின்றன. அது டிவோர்ஸ் கோர்ட் அதிகரிக்கின்றது.
ஒரு தேசம் மற்றொரு தேசத்தை கண்டு பயப்படுகிறது. மற்ற தேசங்கள் பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்வதாக ஒவ்வொரு தேசமும் சந்தேகிக்கிறது. இப்படியே வாழ்க்கை மிகவும் நிச்சயமற்றதாக போய்விட்டது. வாழ்க்கையில் பயம், கொடூரம், குழப்பம் இவையே நிறைந்துவிட்டன. வாழ்க்கை மிகவும் பயங்கரமாக போய்விட்டது. நாலா பக்கங்களிலும் அசுர பயங்கர புயல் வீசுகிறது. இவ்வித சங்கடங்களிலிருந்து துன்பங்களிலிருந்தும் தப்புவதற்கு வழியே கிடையாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பற்றற்ற, தன்னடக்கமுள்ள, தூய்மையான, அன்போடு கூடிய, சுயநலமற்ற சேவை சேவை செய்யும் வாழ்க்கை. சுயநலமற்ற சேவை செய்யும் வாழ்க்கையை மேற்கொள். நேர்மையான வாழ்க்கையை நடத்து. நேர்மையாக பழக, யோசிக்க, நினைக்க பழகிக்கொள். நேர்மையான மனோபாவத்தை பெறு. பக்தியும் தியானமும் பழகிக்கொள். அதுவே எல்லா துன்பங்களுக்கும் நிவாரணம் அளிக்கும். சொல்யூஷன் எப்படி சொல்லிட்டார் பாருங்க. இந்த உலகத்தில் எப்படி இருக்கு, எவ்வளோ மோசமான நிலை. எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலைமை தானுங்க, இப்போ அதை விட மோசம், ரொம்ப கன்றாவி மோசம், மோசம். எவ்வளவு மோசமான உலகம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் கூட உலகத்திலேருந்து விலகி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? அவர் சொல்கிறார், திரும்ப படிக்கிற கேளுங்க. உன் வாழ்க்கையை சிக்கலுடையதாகவும் கடினமானதாயும் நீயே செய்து கொண்டிருக்கிறாய். இந்த சம்சார சகதியில் நீயே அகப்பட்டு கொண்டாய். நீ உன் பந்தங்களை தினந்தோறும் அதிகரித்துக் கொள்ளுகிறாய். எளிமையான வாழ்க்கை மறைந்து விட்டது. அனாவசியமான பழக்கங்களும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்கும் வேலையின்மை இருக்கிறது. அதால் அதிசயமுக்கு தான், ஒன்றும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் வேலை இல்லை, வேலை வேலை வேலை. எல்லாம் 50,000 1 லட்சம் சம்பளத்துக்கு ஏதோ என்னதுக்கு, என்ன அதிசயம் அல்ல. மக்கள் பஞ்சத்தால் ஒரு பக்கம் மடியறாங்க. வியாபாரத்தில் மந்தம். எங்கும் ஒரே நிம்மதியின்மை. பூகம்பத்தால் சர்வநாசம். மன டிவோர்ஸ் கோர்ட் நீதிமன்றங்கள் அதிகரிக்குது. ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு பயப்படுது. மற்ற தேசங்கள் பெரிய தேசத்தின் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்வதாக ஒவ்வொன்றும் சந்தேகப்படுது. இப்படியாக வாழ்க்கை மிகவும் நிச்சயமற்றதாக போய்விட்டது. வாழ்க்கையில் பயம், கொடூரம், குழப்பம் ஆகியவை நிறைந்துவிட்டன. வாழ்க்கை மிகவும் பயங்கரமாக போய்விட்டது. நாலா பக்கங்களிலும் பயங்கர புயல் வீசுது. இதுலேருந்தால் இப்படி தான் வெளியில் வர்றது. ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்குதப்பா. அது என்னன்னு படிக்கிறேன். இவ்வித கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தப்புவதற்கு வழி கிடையாதா? ஒரு வழி இருக்கிறது. பற்றற்ற அரண் அறுப்பது. பற்றற்ற, தன்னடக்கமுள்ள, தனக்குள்ளாக அடங்கிய. தன்னடக்கமுள்ளனா டபக்குன்னு படிச்சுட்டு ஓடுறது இல்லை. தனக்குள்ளாக அடங்கி தன்னடக்கமுள்ள தூய்மையான பிற உயிர்களோடு அன்பு உயிர்களின் மீது அன்போடு கூடிய சுயநலமற்ற என்றதுன்ட்டு ஓடாம சுயநலமற்ற சேவை செய்யும் வாழ்க்கையை மேற்கொள். நேர்மையான வாழ்க்கையை நடத்து. நேர்மையாக பழக, யோசிக்க, நினைக்க, நடக்க பழகிக்கொள். நேர்மையான மனோபாவத்தை பெறு. பக்தியும் தியானமும் பழகிக்கொள். அதுவே எல்லா துன்பங்களுக்கும் நிவாரணம் தரும். வாழ்க வளமுடன். அடுத்தது மிக அருமையாக போட்டிருக்காரு, படிச்சுட்டு வரேங்க. மோகன், உன்னிடம் உண்மையான நிரந்தரமான வைராக்கியம் இல்லை. உன்னுடைய தற்போதைய மனோநிலை சில கஷ்டங்களினால் உண்டானது. இது உன் ஆன்மீக பாதைக்கு உபயோகப்படாது. ஆச்சுங்களா? பெரும்பாலும் பிரம்மசீரத்தில் இருக்கிறவங்க நான் அதை சொல்கிறேன். அவர் மோகன்ட்டாரு. நான் கையில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், தம்பி சகோதரர்களே, இப்போ உங்ககிட்ட உருவாகியிருக்கிற இந்த மன வைராக்கியம் வந்து நிரந்தரமாக இல்லை. உன்னுடைய தற்போதைய மனநிலை வெளி உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமர்றதுனால ஓடி வந்துட்டு இருக்கீங்க, பார்க்குறீங்க, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு. இது நிரந்தரம் இல்லையப்பா. இதெல்லாம் உங்கள் ஆன்மீக பாதைக்கு உபயோகப்படாது. மனம் தயாராக காத்துட்டே இருக்கும். முதல் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியது தான் தாமதம். உடனே பொண்ணு வந்துருச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணுறேன். அப்படிதானே, இப்படிதானே போடுறாங்க சகோதரர்கள். அண்ணா, நான் 300 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டேன்னா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா நான் போகிறேன்னா என்ன பயனப்பா? அதுதான் போலி வைராக்கியம். ஆச்சுங்களா? மனம் தயாராக காத்து கொண்டிருக்கும். முதல் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியதுதான் தாமதம். தான் விட்ட வஸ்துக்களை திரும்பவும் பற்றி கொள்ளும். நீ ஆன்மீக சமஸ்காரங்கள் பெற்றவன் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உன் வைராக்கியம் நித்திய அனித்திய வஸ்துக்களை ஆராய்ந்து அதிலிருந்து வரும் தூய்மையான பகுத்தறிவிலிருந்து பிறந்ததாக இருக்க வேண்டும். இது மிகவும் கிடைப்பதற்கரிய பொருள். நீ பெற முடியாத செல்வம். ஆனால் அநேகர் இதை பெற பயப்படுகிறார்கள். ஆச்சுங்களா? ஆராய்ச்சி பண்ணி வெளியில் வரணுங்க.
ஆச்சுங்களா. சும்மா ஏதோ அண்ணன் வீடியோவில் பேசினாரு, வேற யாரோ யூடியூப் வீடியோ பேசுறாங்க பார்த்துட்டு வந்துட்டு நான் பயிற்சி பண்றேன் பிரம்மசரியத்தில் இருக்கிறேன் அப்படியெல்லாம் இந்த சரி வராது ஆச்சுங்களா. கொஞ்சம் உறுதியா மன உறுதியோடு வாய்ப்பு வந்தாலுமே நம்முடைய பாதை பகுத்தறிஞ்சு ஏற்கனவே ஒரு இன்பத்தில் பட்டு சீரழிஞ்சிட்டோம் சீரழிஞ்சிட்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் வாய்ப்பு வருதுன்னா அதையும் ஆராய்ச்சி பண்ணி இதுவும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகுது ஆச்சுங்களா, இது அந்த வழியில் தான் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உஷாராக அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நம் மனதை பக்குவப்படுத்தி ஒரு பகுத்தறிஞ்சு அதுலேருந்து விடுபட்டிருந்தா திரும்பவும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்போம் ஆச்சுங்களா. இல்லைன்னா போய் சிக்கிக்குவோம். வாழ்க வளமுடன். ஆயிரக்கணக்கான இளம் பட்டதாரிகளும் டாக்டர்களும் கையில் மண் பாத்திரம் ஏந்தி காவியுடை உடுத்தி உத்தர காசியிலும் கங்கோத்திரியும் ஆழ்ந்த தியானமும் பிராணாயாமமும் செய்வதற்காக என்னிடம் வருகிறார்கள் ஆச்சுங்களா. பாருங்களேன், சிவானந்தர் இமயமலையில் உட்காந்துட்டு அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ டாக்டர்கள் இருக்கிறவங்க பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க கூட அதெல்லாம் போலிங்கிறது உணர்ந்துட்டு அவர்கிட்ட வந்து பயிற்சிகள் செய்யறதுக்காக வர்றாங்க. சில இளம் ஆராய்ச்சி மாணவர்களும் ராஜகுமாரர்களும் அழகான பட்டும் சூட்டும் டையும் கட்டி கொண்டு கல்யாணத்துக்காக பெண் தேடிக்கொண்டு பஞ்சாமிற்கும் காஷ்மீரகத்திற்கும் செல்கிறார்கள். இவ்வுலகத்தில் துன்பம் இருக்கிறதா அல்லது இன்பம் இருக்கிறதா, இன்பம் இருக்கிறதா துன்பம் இருக்கிறதா, இன்பம் இருந்தால் படித்த இளம் மனிதர்கள் ஏன் காட்டிற்கு தவத்திற்கு போகிறார்கள். அவ்வளவு படித்த இளைஞர்கள் ஏன் நம் சகோதரர் நாகராஜ் சகோதரர்லாம் எத்தனை பிஎஸ்டியா எத்தனை பிஎஸ்டி பட்டங்கள் வாங்கிட்டு எல்லாத்தையும் எரிச்சுட்டு போய் உட்காந்துட்டு போய் உட்காந்துட்டார் அங்கே திருவண்ணாமலையில். நீங்கள் அதுக்கு மேலேயே படிச்சிட்டீங்க. எத்தனை பேர் எத்தனை படித்த என்னத்துக்கு எத்தனை படிச்சுட்டோம், ஆனால் அவர் ஏன் அப்படி போகிறாரு. அப்போ ஒன்றுமே படிக்காத 12வது இப்போ காலேஜ் முடிச்சு போட்டு கல்யாணம் 100க்கு 99 பேர் இப்படி தெரியுறாங்களே. அப்போ அவர் முட்டாளா இல்லை இவங்க புத்திசாலியா அதை சொல்கிறாரு. ஏன் காட்டுக்கு போகிறாங்க, துன்பம் இருந்தால் இளம் மனிதர்கள் ஏன் செல்வத்தையும் பெண்களையும் பதவியும் நாடி செல்கிறார்கள். மாயை விசித்திரமானது, மோகம் விசித்திரமானது, வாழ்க்கை உலகம் இவற்றின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய், பகுத்தறிவை பெறு, சத்சங்கத்தை நாடி செல், சத்சங்கத்தை நாடி செல், ஆன்மாவின் தன்மையை ஆராய்ந்து பார், விசாரம் செய், யோக வாசிஷ்டம் உபநிதிடம் இவற்றை படி, பிறகு வாழ்க்கையின் எண்ணற்ற பிரச்சனைகளை பற்றி விவரம் நன்றாக புரியும். இந்த உலகத்தில் அணு அளவு கூட சந்தோஷமும் இன்பமும் கிடையாது, சந்தோஷத்தை உனக்குள்ளே தேடு. இவ்வளவு அருமை பாருங்க, எல்லா புத்தகங்களும் அவர் சொல்ற உபநிடங்கள் எல்லாமே கடைசியில வெளி உலகத்துல சந்தோஷம் இல்லையப்பா, அதனால ஆற்றல் இழந்துருவீங்க, பலவீனம் அடைஞ்சிருவீங்க, வீக் ஆயிருவீங்க, அதனால சந்தோஷத்தை உங்களுக்குள்ள தேடுங்கப்பா, உங்களுக்குள்ள தேடுங்க, உனக்குள்ள தேடு, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் எல்லாமே சொல்லு கடைசியில் ஆச்சுங்களா. அகத்தை இழந்துட்டீங்கன்னா, ஆற்றல் விரியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பலவீனம் ஆயிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காதையா பார்க்கறக்கு ஆச்சுங்களா. அடுத்தது, ஒரு நாடு பெற தகுதியற்றதா, காஷ்மீரமோ அல்லது ஒரு அழகான வாசனை கொடுக்கக்கூடிய விதவிதமான புஷ்பங்களையுடைய தோட்டமோ கோடையில் வசிக்கக்கூடிய உகந்த இடம் இல்லையா. மிருதுமான இடையும் தாமரை போன்ற கண்களும் உடைய இளம் மகாராணிகளின் சகவாசம் வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியனவை அல்லவா. இருந்தும் பத்ரஹரியார், புத்தர், கோபிசந்தர் போன்ற அறிவுள்ள பற்றற்றவர்கள் அவற்றை எல்லாம் உபயோகமற்றவையாக எண்ணி உதறி தள்ளிவிட்டு அமரத்துவம், அழியாத ஆனந்தம், அமைதி முதலியவற்றை கொடுக்கக்கூடிய ஆன்மாவை உணரக்கூடிய காட்டிற்கு ஏன் சென்றார்கள், ஏன் சென்றாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இல்லையா எல்லாம் இருந்து ஏன் உதறிட்டு போனாங்க. ஏன்னா அது இன்பம்னு வர்ற எல்லா ஆற்றல் விரயம்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க போனாங்க. உயிர் வருகிறது போகிறது, ஆகையால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக உன்னிடம் உள்ள ஆன்மீக சமஸ்காரங்களை பாதுகாத்து தீவிர வைராக்கியத்தோடும் அமரத்துவ ஆசையோடும் இடைவிடாத சாதனை செய்து வளர்க்க வேண்டும். நீ அவற்றை பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆச்சுங்களா. மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை, நான் திரும்ப படிக்கிறேன். உயிர் வருசு போகுது, உயிர் வருது போகுது, நான் பேசுற உயிர் போயிட்டு இருக்குது ஆச்சுங்களா, சாப்பிட்ற உயிர் வருது போகுது, உயிர் வருது போகுது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜாக்கிரதையா உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆன்மீக சமஸ்காரங்களை பாதுகாத்துக்கோங்க. தீவிர வைராக்கியத்தோடு அமரத்துவம் அடைய மரணமற்ற வாழ்வை அடைய வேண்டும் அப்படிங்கிற இடைவிடாத ஆசையோடு சாதனை செஞ்சு
வளர்க்கணும், நீங்க அதை பன்மடங்கா பெருக்கிக்கணும். வைராக்கியம் உண்மையிலேயே உன் உள் மனநிலை. செல்வம் பெண் சொகுசு முதலிய இடைஞ்சல், செல்வம் பெண் சொகுசு முதலிய இடைஞ்சல்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு மனிதன் பூரண வைராக்கியத்தோடு இருக்க முடியும். அதே நேரத்தில் வெகு தொலைவில் உள்ள இமயமலையில் குகையில் இருக்கும் ஒரு சாது தன்னுடைய கமண்டலம் ஊன்றுகோல் கௌபீனம் இவற்றில் அதிக பற்றுள்ளவனாகவும் இருக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வந்து பெண்களுக்கு உள்ள சொகுசான வாழ்க்கையில அத்தனை சொத்து பத்துக்களோட வாழ்ந்தாலுமே நீங்க பற்று இல்லாம ஒரு வைராக்கியத்தோடு தெளிவா தவத்துல ஆன்மீகத்தில் மெயினா பிரம்மஸ்ரீத்தில் நினைச்சு வாழவே முடியும். என்னால முடியும். எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் கடுமையா உழைச்சி 300-400 நாள் பிரம்மஸ்ரீயும் அசால்ட்டா இருக்காங்க. ஆனா ஆன்மீகத்தை போதிக்கிற குருமார்கள் பெரும்பாலும் நம் தமிழ்நாட்டுல 15 நாளுக்கு மேல பிரம்மச்சரியம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியலங்கிறது எனக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் அப்படியே போதிப்பாங்க. அத்தனை மருத்துவர்களும் அதைத்தான் போதிப்பாங்க. ஆற்றல் அடிக்கடி விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாரையும் பண்ண சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நம்முடைய பயிற்சிகளில் இருக்கும் பல சகோதரர்கள் பல நூறு நாட்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நினைச்சு உறுதியா இருக்காங்க. ஏன்? ஆனா அவங்க உலக வாழ்க்கையில் இருக்காங்க. ஆச்சுங்களா? புரிஞ்சுக்கோங்க. உங்களால முடியும். நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாலே இறை ஆசீர்வாதத்தோடு தான் பாத்துட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். இந்த முதல் அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம். வாழ்க வளமுடன்.